ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. இந்த தீபாவளியில் உங்களை சந்திக்கிற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ நாள் சில சுய தேவைகளுக்காண்டி வீடியோ போட முடியல. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வரும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி சேர்ந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கிலோ ரைஸ், ஒரு கிலோ சிக்கன் தான். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்து. இப்போ வாங்க, நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது, நாம ரெடி பண்ண போற மசாலா தான். பொரிச்ச வெங்காயத்தோட மசாலாவை வறுத்து அரைச்சு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண போறோம். இது ஆம்பூர் ஸ்டைல்ல இருக்கும். இப்போ வாங்க, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல ஒரு கிலோ சீரக சம்பா அரிசியை ரெண்டு மூணு தடவை களைஞ்சி நல்ல தண்ணியில ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கவனமா பாருங்க, பட்டை நாலு துண்டு, கிராம்பு ஏலக்காய் எட்டு எட்டு துண்டு, ஜாதி பத்திரி ஒண்ணு, முழு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், முழு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், முழு மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன், பாதி ஜாதிக்காய் ஒரு ஸ்டார். இதுங்களை போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில கடலெண்ணெய் காலிட்டர், எண்ணெய் சூடானதும் 200 கிராம் பெரிய வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எடுத்துடலாம். இந்த வறுத்த மசாலா பொருட்கோட அளவுகள் எல்லாமே ஒரு பிரியாணிக்குரிய அளவு தான். நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து அந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க. கூட குறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் வராது, ரொம்ப காட்டமாக இருக்கும். அதில் கவனமாக ரெடி பண்ணிக்கங்க. இப்போ மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம். நாம் வறுத்த ரைஸர், அதோட பொறிச்ச வெங்காயம் லைட்டாக தண்ணி ஊற்றி லாக் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு சட்டி ஏற்றிக்கலாம். நாம் வெங்காயம் பொறிச்ச எண்ணெய், அடுத்து இங்கே பட்டை ரெண்டு, கிராம்பு நாலு, ஏலக்காய் நாலு, பிரியாணி இலையில ரெண்டு, ஒரு ஜாதி பத்திரி, இதுங்களை போட்டுக்கலாம். கையோட 200 கிராம் பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். இப்போ ஒரு கை மல்லித்தலை, ஒரு கை புதினா, அதோட நாலு பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கையோட 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அதுங்களை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் போக வதக்கிக்கங்க. நாம செய்யற இந்த பிரியாணி நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொரிச்ச வெங்காயம் மசாலா எல்லாமே ஒரு சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும். ஒவ்வொரு வாயிலையும் அதை ருசிக்கலாம். இன்னைக்கு நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இஞ்சி பூண்டு வாசம் போயிருச்சு. இப்போ 200 ml தயிர், அதோட 1/4 கிலோ தக்காளி, தேவையான உப்பு போட்டுக்கலாம். தக்காளி மசிற அளவு வதக்கிக்கங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். ஒரு கிளறு கிளறி வெட்டி வச்ச சிக்கன் ஒரு கிலோ, ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம். இப்போ சட்டியை மூடி ஒரு 3 நிமிஷம் சிம்ல விடுங்க. பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே கரெக்டான எண்ணெய் உப்பு அளவு தனி தான். இதுக்கு நீங்க சரியா செஞ்சிட்டாலே மற்ற அளவுகள்ல ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் ஒன்றும் தெரியாது. அதனால அளவு தண்ணி ஊற்றும் போது ரொம்ப கரெக்டான அளவு ஊற்றுங்க. 1 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சட்டியை திறந்து ஒரு கிளறு கிளறிக்கலாம். அடுத்த அளவு தண்ணி 1.5 லிட்டர் ஊற்றிக்கலாம். சட்டியை மூடி கொதிக்க விடுங்க. சைடில் இந்த மாதிரி புகை வந்ததும் திறந்துடலாம். இப்போ உப்பு புளிப்பு காரத்தை செக் பண்ணிக்கோங்க. 3/4 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். கிளறி விடுங்க. இந்த இடத்துலையும் உப்பை செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கணும். சட்டியை மூடி ஸ்பீடாக வச்சுக்கலாம். அப்பப்போ சட்டியை திறந்து மசாலா அரிசியும் லெவலாக வர வரைக்கும் சிக்கன் உடையாமல் கிளறி விட்டுக்கங்க. சிக்கனில் உப்பு செக் பண்ணும்போது புளிப்பு இல்லைன்னா 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுக்கங்க. இப்போ சிக்கன் ரைஸ் லெவலாக வந்ததும் சட்டியை மூடி ஒரு 2 நிமிஷம் தம் போட்டு அதை அப்படியே திறந்து சும்மா வாழையில் கொட்டி சாப்பிட்டேன்னா அடனடா தீபாவளி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆச்சு. பாங்க, நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இந்த பிரியாணி ஸ்பேசியா ஆம்பூர் ஸ்டைல ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.